ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி பொடிங்க. இட்லி பொடி நிறைய வெரைட்டிஸ்ல செய்யலாங்க. புளி ஆட் பண்ணி செய்வாங்க, வெல்லம் ஆட் பண்ணி செய்வாங்க, நார்மலாவும் செய்வாங்க, எள்ளு ஆட் பண்ணி. நாம இன்னைக்கு பார்க்க போறது எள்ளும் எலுமிச்சை இலையும் சேர்த்தது தாங்க. அதுக்கு நான் ஒரு கால் கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க, இட்லி பொடி நல்லா வரணும்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அது நம்ம மைண்ட்ல பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேங்க. அது நம்ம மைண்ட செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிரமாதமா இருக்கும், இட்லி பொடி டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சம் நேரமாகும் வறுக்கிறதுக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது நல்லா வந்து புரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு. இத ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா போடுங்க. அதுல கொஞ்சமா கடுகு வறுபடட்டும். கடுகு வெடிச்சாச்சு. இப்ப ஒரு கப் வந்து நிரச்சி உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரிதாங்க, சிம்மல வச்சுக்கலாம். உப்பவே நல்லா வந்து செவக்க வறுக்கணுங்க. பாத்தீங்களா நல்லா செவக்க வறுத்தாச்சு உளுத்தம் பருப்பு. இந்த உளுத்தம் பருப்புக்கு ஒரு டிப்ஸ் சொல்றாங்க, இது வறுக்கும் போது வீடே கம கமன்னு வாசனையா இருக்குங்க. அதுதான் நம்ம கரெக்ட் ஸ்டேஜ். வறுத்தாச்சு, இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலை பருப்பு, கால் கப் எடுத்தா போதுங்க. கடலை பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடலை பருப்பு நல்லா ரெட் ஆயிடுச்சுங்க, நல்லா வறுபட்டாச்சு. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நம்ம பெருங்காயம் பொரிக்க போறோம். கட்டி பெருங்காயம் தாங்க ரொம்ப வாசனையா இருக்கும், அதனால நான் கட்டி பெருங்காயம் தான் போட போறேன். நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பாருங்க நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த பெருங்காயத்தை நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேங்க. அந்த எண்ணெயிலேயே அப்படியே நம்ம லைட்டா எண்ணெய் போதும். எல்லா பொருளுமே மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம செஞ்சோம்னா மிளகாய் பொடியே டேஸ்டே வேறதாங்க, வேற லெவல்ல தாங்க வரும். இத நல்லா வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கருவேப்பில கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுல என்ன தெரியுமா ஒரு டிஃப்ரெண்டா செய்ய போறேங்க. ஒரு நாலு வந்து எலுமிச்சை பழம் மரம் இருக்கு இல்லைங்களா, அதோட இலை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதனால அந்த இலைய ஒரு நாலு இலை போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஸுங்க. இந்த பொடியில நார்மல் பொடி கிடையாது, இது நம்ம எலுமிச்சம் பொடின்னு சொல்லலாம். நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கல்லுப்பு எவ்வளவு சேர்க்கிறோமோ அத இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துடலாம். பொடி ஆகும் போது நல்லா கர கரன்னு பொடி ஆகுங்க. மிளகா பாருங்க நல்லா வறுபட்டாச்சு, கலகலான்னு சவுண்ட் வருதுங்களா. அப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எள்ள தாங்க பொடி பண்ணணும். இந்த டிப்ஸும் நான் சொல்லிடுறேன். ஒன்னா போட்டு நம்ம பொடி பண்ணோம்னா எள்ளு அரையாதுங்க, அதனால எல்ல முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணதை நம்ம தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணி பொடி பண்ண போறோம். இதுல நாம ஒண்ணுமே இனி ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஏன்னா உப்பு முதல்ல எல்லாமே நம்ம போட்டுட்டோம். பொடி பண்ணும் போது ஒரு டிப்ஸ் சொல்றேன், கொரை கொரன்னு தாங்க இருக்கணும், அப்பதான் இட்லி பொடி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப கொர கொரன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எள்ளு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு ஜம்பர்ல ஒண்ணு கொடுத்தா போதும். பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி ரெடிங்க. எண்ணெய் போட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிடலாமா? சூடான பெரிய இட்லி வச்சிருக்கேங்க, நம்ம பொடி ஆட் பண்ணி சாப்பிட போறோம். எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க நம்ம இட்லி பொடி. நீங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட மிளகாய் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம், நான் எனக்கு இது போதும். இன்னைக்கு
எல்லாரும் இட்லி சாப்பிடணும்னு தோணுதா? வீட்டுல எல்லாம் பொடி செஞ்சு இட்லி வச்சு சாப்பிடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.